வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். அன்பர்களே, உணவே மருந்து இந்த வார்த்தை சமீப காலத்தில் பல இடங்களில் சமுதாயத்தில் பேசப்பட்டு வருகின்ற ஒன்று. உணவே மருந்து, அதாவது இந்த ஆங்கில மருத்துவத்தை தாண்டி மற்ற மருத்துவங்கள், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அக்குபஞ்சர், நேச்சுரோபதி, இப்படி நிறைய வைத்திய முறைகள், அதில் இயற்கை வைத்தியம் நேச்சுரோபதி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதில் அந்த ஆசனங்கள், யோகாசனங்கள் இவற்றையோடு சேர்த்து அந்த வைத்திய முறையை பார்க்கும் பொழுது உணவே மருந்து என்பது அங்குதான் பயன்பாடாக சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ உணவே மருந்தா என்பதுதான் ஒரு கேள்வி. உணவு மருந்தாகுமா என்பது ஒரு கேள்வி. உணவு எப்பொழுது மருந்தாகும், எந்த உணவு மருந்தாகும், இவற்றையெல்லாம் ஒரு சிந்தனை செய்து புரிந்து கொண்டால்தான் உணவே மருந்தாக மாறும். பொதுவாக பொதுவாக உணவே மருந்து என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இப்பொழுது தமிழில் உணவே மருந்து என்று சொல்கிறோம். இப்போ அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபுட் இஸ் தி மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும்? உலகம் முழுதும் அந்த உணவு என்று சொல்லக்கூடிய ஃபுட் அது மெடிசினா மாறிடுமா? அந்த சிந்தனையைத்தான் இப்பொழுது இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உணவு, உணவே மருந்து, எந்த உணவே மருந்து என்பது தான் இப்பொழுது கேள்வி. இப்போ பாருங்கள், இப்போ உணவு சமைக்கின்றோம், உணவு உண்ணுகின்றோம். இதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. இந்த உணவு, நாம் சாப்பிடுகின்ற உணவில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சாதாரணமாக அரிசி, பருப்பு இவ்வாறு பயிர் வகைகளை, தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்கிறோம். அதன் பிறகு என்ன எடுத்துக்கொள்கிறோம்? காய்கறிகள், பழங்கள் இவற்றையெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போது தானியங்கள், பயிர்கள், காய்கறிகள், பழங்கள் இவையெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். இப்போது இந்த உணவு என்பது எதற்காக எடுத்துக்கொள்கிறோம், அது என்ன செய்கிறது என்று சிந்தனை செய்து பார்த்தால், இந்த உணவு முழுவதும் உடலுக்குள்ளாக போய் அது என்ன ஆகணும் அப்படின்னா ஜீரணம் ஆக வேண்டும். அந்த ஜீரணித்தல் என்பது இங்கு உடலுக்குள்ளாக நிகழ வேணும். உணவு எதை ஜீரணிக்கிறது? உணவை ஜீரணிக்கிறது. ஜீரணித்தல் என்றால் என்ன? அதை சிதைத்து அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய ஆற்றலை கிரகித்து, அந்த கிரகித்தல் என்பது நடக்கணும். முதல்ல சிதைத்தல், அந்த ஜீரணித்தல், இதெல்லாமே நடந்து அந்த உட்கிரகித்தல் என்று சொல்லுவார்கள், அசிமிலேஷன். அதாவது அந்த ஆற்றலை உட்கிரகித்து கொள்ளுதல், ஆற்றலை உடலுக்குள்ளாக ஈர்த்துக்கொள்ளுதல் என்ற ஒரு நிலை வரைக்கும் போகிறது தான் டைஜஷன் அல்லது ஜீரணம் என்று சொல்கிறோம். அந்த அளவில் அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் உடலுக்குள் ஈர்க்கப்பட்ட பிறகு இது எல்லாமே எங்கே நடக்கும்? அந்த சிறுகுடலில் நடக்கும்.
அதன் பிறகு பெருங்குடல் மலக்குடல் அந்த வழியாக என்ன ஆயிருந்தோம், கழிவுகள் வெளியேறிடும். அப்போ உணவு என்பது ஆற்றல் உள்ள உணவு, அந்த உணவு ஜீரணமாகி அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு அந்த சக்கையாகிய கழிவை வெளியேற்றுவது தான் மலம். இதுதாங்க நம்ம உணவு சாப்பிடுகிற அந்த மெத்தட். இப்போது இந்த சமைத்தல் எப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது என்ன பண்ணுறோம், அரிசியை அப்படியே வேக வச்சு அப்படியே கஞ்சியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது உணவு. பழத்தை அப்படியே சாப்பிட்டோம்னா அது உணவு. கீரை காய்கறிகள் அதை அப்படியே சாப்பிட்டோம்னா உணவு. இப்போது இது உணவு தான். இதெல்லாம் அப்படியே சாப்பிட்றோமா? இப்போ காயை வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது அப்படி சாப்பிட்றோமா? கீரையை அப்படியே தண்ணியில் வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது, அரிசியை வேக வச்சு அப்படியே சாதத்தை மட்டும் சாப்பிட்றது இப்படி சாப்பிட்றோமான்னு கேட்டால் இல்லை. நமது தமிழருடைய சமையல் அந்த பண்பாடு அதில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உணவுப் பொருட்களோடு நிறைய கடை சரக்குகள் என்று சொல்வார்கள், அவற்றையெல்லாம் சேர்த்து நாம் சமையல் செய்கிறோம். இப்போது அரிசி இருக்கும், சாதம் வந்துடும், பருப்பு இருக்கும், காய் இருக்கும், அதன் பிறகு அது சாம்பாராக மாறும், அது ரசமாக மாறும். இப்போ அந்த சாம்பாராகவும் ரசமாகவும் மாறும் பொழுது அதில் என்னென்ன சேர்க்கப்படுகிறது என்று பார்த்தால், இந்த அஞ்சரப்பெட்டியில் இருக்கக்கூடிய சாமான்கள் நிறைய சேர்ப்போம். அதே போல் அஞ்சரப்பெட்டியில் உதாரணமாக இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். அஞ்சரப்பெட்டியிலேருந்து கடுகு சேர்ப்போம், சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு, இதெல்லாமே அஞ்சரப்பெட்டியிலேருந்து சேர்ப்போம் கசகசா. இதுபோல் இவையெல்லாம் உணவா என்று கேட்டால், இவைதான் மருந்து. அப்போ இவற்றை சேர்த்து அந்த சமையல் செய்கிறோம் பாருங்க. இப்போ என்னாகும், இப்போ இந்த கடுகு என்று சொல்கிறோமே, இந்த கடுகு நாம் சாப்பிடுகிறோம், இந்த சாப்பிடுகிற கடுகு என்பது ஜீரணமாகுமா என்று கேட்டால், கடுகு என்பது ஜீரணமாகாது. உணவுப் பொருள் ஜீரணமாகி ஆற்றலை உட்கிரகித்துக் கொள்வது என்பது உணவு. அந்த உணவில் சேர்க்கக்கூடிய இந்த சரக்குகள் இருக்கிறது அல்லவா, இவையெல்லாம் மருந்து. இவையெல்லாம் என்ன பண்ணும்னா, உடம்புக்கு உள்ளே போய் அவற்றை உடம்பு ஜீரணம் செய்யாது. அது என்ன பண்ணும், அவை எல்லாமே ஆற்றல் அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒன்று. அது உள்ளே போனோன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அங்கு என்ன பண்ணும், ஒரு மருந்து என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை செய்யும். அப்போ இந்த கடை சரக்குகளெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உள்ளே போன உடனே அது ஆற்றலை அப்படியே வெளிப்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தை கூட்டுகின்ற வேலையை அது செய்யும், ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை அது செய்யும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த கடை சரக்குகள்லாம் சேர்க்கும்போது உடம்புக்குள்ளே ஒரு உஷ்ணம் உண்டாகும். நீங்கள் இப்போ இதை சாம்பாரில் சேர்த்து சாப்பிட்றோம், இதையே இவற்றையெல்லாம் அப்படியே சில நேரங்களில் கஷாயமாக போட்டு சாப்பிடுவோம் பாருங்கள். இப்போ உடம்பு வலி, காய்ச்சல், உடனே என்ன பண்ணுவோம், இதே சரக்குகள் தான், இதே சீரகம், மிளகு, அது கூட தேசாகாரம், திப்பிளி, இந்த மாதிரி அந்த கடை சரக்குகளை எல்லாத்தையும் அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு என்ன பண்ணுவோம், அதை கஷாயமாக உள்ள எடுத்துக்குவோம். அப்போ உள்ளே போனோன்னே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுமையாக 100% மருந்தாக பயன்படும், அப்படியே ஹீட் ஆகும். இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட முடியாது, இந்த கஷாயத்தை ஒரு லிமிட்டு தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் உஷ்ணம் அதிகமாகிரும். எது அந்த உஷ்ணம் என்று கேட்டால், அவற்றில் இருக்கக்கூடிய ஆற்றல் மேக்னெட்டிக் எனர்ஜி, அது உடனே அங்கேருந்து உள்ளே போனோடனே அது என்னாகும்னா,
அந்த ஆற்றல் வெளிப்பட்டு உடலை ஆரோக்கியம் செய்ய வேண்டிய வேலையை அது செய்யும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த உணவில் சேர்க்கக்கூடிய அந்த கடை சரக்குகளை தனியாக நாம் சாப்பிடும்போது அது கஷாயமாக மாறிவிடும். இதைத்தான் ஆயுர்வேதத்தில் அந்த ஒரு கஷாயம் போன்ற ஒரு திரவ வடிவிலே அவர்கள் அதை கொடுப்பார்கள். அப்போது அது 100% மருந்தாக மாறிவிடுகிறது. இப்போது நமது முன்னோர்கள் இதை எப்படி அதை வாழ்க்கையாக மாற்றியிருக்கிறார்கள் பாருங்கள். நம்ம சமையலில் முழுவதும் இவ்வாறு உடலுக்குள்ளாக போய் ஜீரணமாகாமல், ஜீரணங்கிறது இல்லைங்க, அங்கே போன உடனே அது ஆற்றலை நேரடியாக உடலில் வெளிப்படுத்தி அந்த ஆற்றல் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தி அது இன்க்ரீஸ் ஆகி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி உடலை தூய்மை செய்து ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடிய வேலையை செய்யும். அப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம உணவோடு அதை இணைத்து சமைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை கொடுத்தது நம் நாடு. இந்தியா முழுவதும் இவ்வாறு இந்த கடை சரக்குகள் என்று சொல்கிறோமே, இந்த ஸ்பைசஸ் என்று சொல்கிறோமே, இவையெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கிறது, பயன்பாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் தமிழனுடைய பண்பாட்டில் சமையலில் அது நிறைந்து இருக்கிறது என்பது தமிழனுக்கு பெருமை. அப்போ தமிழ் சமையல் என்று சொல்லும் பொழுது, தமிழனுடைய சமையல் என்று சொல்லும் பொழுது அது அந்த இடத்தில் அந்த சமைத்த உணவு இருக்கிறது அல்லவா, இந்த உணவே மருந்து. அப்போ உணவே மருந்து என்ற வார்த்தை தமிழில் சொல்லும் பொழுது தமிழனுடைய சமையலுக்கு பொருந்தும். இது அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா பொருந்தாது. ஃபுட் இஸ் த மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் யூரோப்பில் போய் லண்டனில் போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் அங்கே பீஸாவையும் பர்கரையும் சாப்பிட்டுக்கிட்டுருக்கான், பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டுருக்கான், தட் இஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறான். இஸ் இட் மெடிசின் அப்படின்னு கேட்டால் அது மருந்து ஆகுமா அங்கே அப்படின்னா, அங்கே எந்த விதமான இந்த மருந்து பொருள்கள் எதுவுமே அந்த உணவில் சேர்க்கப்படுவதில்லையே. அதாவது இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சமையல் முறைகள் அப்படி இல்லை. ஓரளவுக்கு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இலங்கையில் இதே மாதிரியான சமையல் இருக்கும், ஓரளவுக்கு அந்த சிங்கப்பூர் மலேசியா ஓரளவுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழனுடைய சமையல் இருக்கிறதே உணவு, அது முழுக்க 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 அந்த மருந்து பொருள்களை வைத்து உணவை தயாரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ கொரோனா பீரியடில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரசம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க சாதாரண உணவு ரசசாதம், ரசம் சாப்பிடுங்க, ஏன் அதில் சீரகம், மிளகு, பூண்டு, மல்லி. இப்போ சாதாரணமாக நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மருந்தாகும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, இது சேர்க்காமல் நம்ம சமையல் பண்ணுறோமா? இல்லை. இன்னும் நம்ம நாட்டில் கூட, நம்ம சமையலில் கூட இந்த தக்காளி மிளகாய் எல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தது, இடையில் கலப்படமானது நம்ம சமையலில். இங்கே இல்லை, மிளகு தான் இருந்தது, காரத்துக்கு மிளகும் இஞ்சியும் தான் இருந்தது. மிளகாய் என்பது வெளியிலேருந்து வந்துடுச்சு, தக்காளி என்பது வெளியிலேருந்து வந்துச்சு. அதுதான் அந்த காலத்தில் சீம தக்காளின்னு சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழனுடைய சமையல் முழுக்க 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 அவன் எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவான் பாருங்கள். முதல்ல சாம்பார், அடுத்த லேசாக ஒரு வத்த குழம்பு. அந்த இதில் அவன் எப்படி கொடுத்துருப்பான்னா, ஆறு சுவையும் சேர்ந்து அங்கே சமையலில் வந்து அதில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லா சுவையும் அதில் இணைந்திருக்கும். அப்போ அந்த சுவையில் எதுவும் விட்டு போகாது. அப்போ அதில் என்ன பண்ணுவான், முதல்ல இனிப்பு சாப்பிடணும், லேசாக கொஞ்சோண்டு பாயசத்தை முதல்ல வைப்பான், முதல்ல லேசாக இனிப்பு சாப்பிடுமா. அதுக்காக இப்போ எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு மைசூர் பாக்கு கொண்டு வந்து வச்சுறாங்க. அப்போ அல்ல, லேசாக ஒரு இனிப்புங்கிற அந்த சுவையை நாக்கில் முதல்ல என்ன பண்ணணும், டச் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அடுத்த சுவை அடுத்த சுவைன்னு போவோம். அப்போ அந்த சாம்பார், அடுத்தது வத்த குழம்பு, அடுத்து ரசம், அடுத்தது பாயசம் மோர், இப்படியெல்லாம் போவோம். அப்போ அந்த வரிசையில் அப்படியே பார்க்கும்பொழுது அனைத்து சுவைகளும் சேர்ந்துவிடும். அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நேரடியாக ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் கலந்த சமையல் தான் நமது சமையல். அப்போது நீங்கள் நம்ம நாட்டில் கூட ஒரு உளுந்த வடை எடுத்துக்கிட்டால் கூட அப்படி தாங்க இருக்கும். உளுந்தில் வடை செய்யணும், இன்றைக்கெல்லாம் மைதாவே வடையாக மாறிவிட்டது. அந்த உளுந்த வடையில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ள கருவேப்பிலை இருக்கும், மிளகு இருக்கும், வெங்காயம் இருக்கும், இஞ்சி இருக்கும், இது எல்லாமே இருக்கும். சாதாரண முறுக்கு சுட்டால் கூட அதில் என்ன பண்ணுவோம், ஓமம் இருக்கும், எள் இருக்கும், மிளகு இருக்கும், சீரகம் இருக்கும், இது எல்லாமே கலந்து தான் செய்வாங்க. இப்போல்லாம் அந்த அது கூட மாறிவிட்டது. அப்போ உணவே மருந்து என்று சொன்னால் எந்த உணவே மருந்து என்று சொன்னால் தமிழனுடைய பாரம்பரிய உணவே மருந்து. அப்போது ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி கேரளாவில் இருக்கக்கூடிய உணவுகளிலும் ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறாங்க, இருந்தாலும் தமிழனுடைய அந்த உணவு முறை இருக்கிறது அல்லவா, அந்த உணவு முறை அற்புதமான மருந்தாக நமக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த கொரோனா பீரியடில் கூட நாம் என்ன பண்ணிட்டோம், நமக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தது, தப்பித்து கொண்டோம். எனவே உணவே மருந்து என்றால் தமிழனுடைய உணவே மருந்து. வாழ்க வளமுடன்.